வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் கன்னியாகுமரி மாவட்ட புது தேர்வுகளில் இரண்டாம் திருப்புதல் தேர்வு பிப்ரவரி 2023 வகுப்பு 11 வேதியியல் தேர்வுக்கான கேள்வி மற்றும் ஒரு மதிப்பெண் விடைகளை பார்க்கலாம். க்வெஸ்சன் நம்பர் 1 பாருங்கள். கார்பன் டை ஆக்சைடில் கார்பனின் நிறை சதவீதம் ஆப்ஷன் பி 27.27%. க்வெஸ்சன் நம்பர் 2 கூற்று 3p ஆர்பிட்டாலுக்கான ஆர மற்றும் கோண அணுக்களின் எண்ணிக்கை முறையே 1 மற்றும் 1. காரணம், ஆர மற்றும் கோண கணுக்களின் எண்ணிக்கை முதன்மை குவாண்டம் எண்ணை மட்டுமே பொறுத்தமையும். விடை ஆப்ஷன் டி, கூற்று மற்றும் காரணம் இரண்டும் தவறு. க்வெஸ்சன் நம்பர் 3 ஏபி மற்றும் சி தனிமங்களின் முதல் அயனியாக்க மாற்றல் மற்றும் இரண்டாம் அயனியாக்க மாற்றல் கீழே கொடுக்கப்பட்டுள்ளது. தனிமம் முதல் அயனியாக்க மாற்றல், இரண்டாம் அயனியாக்க மாற்றல். தனிமம் வந்து ஏபிசி, முதல் அயனியாக்க மாற்றல் ஏக்கு வந்து 2370 5250. இரண்டாம் பி தனிமத்துக்கு முதல் அயனியாக்க மாற்றல் 522, இரண்டாம் அயனியாக்க மாற்றல் 7298. மூன்றாம் தனிமம் சி முதல் அயனியாக்க மாற்றல் 1680, இரண்டாம் அயனியாக்க மாற்றல் 3380. மேற்கண்ட எந்த தனிமம் அதிக வினை புரியும் உலோகம்? ஆன்சர் ஆப்ஷன் பி தனிமம். க்வெஸ்சன் நம்பர் 4 நீரின் கடினத்தன்மையை மென்மையாக்க பயன்படும் ஜியோலைட்டானது நீரேற்றமடைந்த, ஆன்சர் ஆப்ஷன் ஏ சோடியம் அலுமினியம் சிலிக்கேட். க்வெஸ்சன் நம்பர் 5 புன்சன் சுடரில் கார மற்றும் கார மண் உலோக உப்புகள் காட்டும் நிறங்களை பொறுத்துக. இதில் வந்து ஏ வந்து சோடியம் வந்து மஞ்சள் கலர், கால்சியம் வந்து என்ன நிறம் காட்டும், செங்கல் சிவப்பு நிறம், பேரியம் வந்து ஆப்பிள் பச்சை, பொட்டாசியம் ஊதா. எனவே விடை வந்து ஆப்ஷன் ஏ. கேள்வி எண் 6 நீர்வாயு என்பது ஆன்சர் ஆப்ஷன் சி கார்பன் மோனாக்சைடு அண்டு பிளஸ் ஹைட்ரஜன். க்வெஸ்சன் நம்பர் 7 ஒரு நல்லியல்பு வாயுவின் வெப்பநிலை மாறா மேல் சுருங்குதல் செயல்முறையில் கியூ டெல்டா எஸ் மற்றும் டபிள்யூ ஆகியவற்றின் குறிகள் முறையே மைனஸ் மைனஸ் ப்ளஸ். கேள்வி எண் 8 ஹைட்ரஜன் பிளஸ் அயோடின் கிவ்ஸ் 2HI என்ற வினைக்கு டெல்டா ஜி நாட் கிரேட்டர் தன் 0 எனில் வேதி சமநிலை மாறிலி கேசியின் மதிப்பு, ஆன்சர் ஆப்ஷன் டி கே லெஸ் தேன் 1. க்வெஸ்சன் நம்பர் 9 நல்லியல்பு கரைசலுக்கு பின்வருவனவற்றில் எந்த ஒன்று தவறானது, ஆன்சர் ஆப்ஷன் டி டெல்டா ஜி கலத்தல் இஸ் ஈக்குவல் டு 0. க்வெஸ்சன் நம்பர் 10 பின்வருவனவற்றில் எண்ம விதிக்கு உட்படும் மூலக்கூறு, ஆன்சர் ஆப்ஷன் பி கார்பன் டெட்ராக்ளோரைடு. க்வெஸ்சன் நம்பர் 11 பின்வருவனவற்றில் அலிசைக்ளிப் சேர்மத்தை தேர்ந்தெடு, ஆன்சர் ஆப்ஷன் சி. க்வெஸ்சன் நம்பர் 12 பின்வருவனவற்றில் கருக்கவர் பொருளாக செயல்படாதியது, ஆன்சர் ஆப்ஷன் டி BF3. க்வெஸ்சன் நம்பர் 13 பின்வருவனவற்றில் ஒளி சுழற்றும் தன்மையுடையது, ஆன்சர் ஆப்ஷன் பி லாக்டிக் அமிலம். க்வெஸ்சன் நம்பர் 14 CFCl3 பெயர், ஆன்சர் ஆப்ஷன் சி ஃப்ரியான் 11. க்வெஸ்சன் நம்பர் 15 பசுமை குடில் வாயுக்களின் தொடர் வரிசைகளில் GWP இன் அடிப்படையில் அமைந்துள்ளது, ஆன்சர் ஆப்ஷன் சி CFC கிரேட்டர் தான் N2O கிரேட்டர் தான் CH4 கிரேட்டர் தான் CO2. இரண்டு மதிப்பெண் வினாக்கள் பார்க்கலாம். இவை நம்ம 6 வினாக்களுக்கு விடையளி, வினாயின் 21 கட்டாயமாக விடையளிக்கும். இதில் வந்து பாருங்கள், ஃபஸ்ட் க்வெஸ்சன் நம்பர் 16 N=4 சாத்தியமான ஆர்பிட்டால்களின் எண்ணிக்கையை குறிப்பிடுக. 17 H2O2 ஆக்சிஜனேற்ற பண்பிற்கு ஒரு எடுத்துக்காட்டு தருக. 18 கார்பன் டை ஆக்சைடை நீட்டு சுண்ணாம்பு வழியை செலுத்தும் போது பால் போல் மாறுகிறது ஏன். க்வெஸ்சன் நம்பர் 19 எதிர்மாறு வெப்பநிலை என்றால் என்ன. 20 லீ சாட்லியர் தத்துவத்தை எழுது. 21 2 கிலோகிராம் நீரில் 45 கிராம் குளுக்கோஸ் கரைந்துள்ள கரைசலின் மோலாலிட்டியை கணக்கிடுக. இது மோல்களின் எண்ணிக்கை வேணும், என்ன வேணும், மோல்களின் எண்ணிக்கை. மோல்களின் எண்ணிக்கை கண்டுபிடிக்க ஃபார்முலா என்னது, மோல்களின் எண்ணிக்கை அதாவது நிறை கொடுத்து மோல்களின் எண்ணிக்கை கண்டுபிடி அப்படின்னா, மோல்களின் எண்ணிக்கை கண்டுபிடினா நம்ம என்ன பண்ணணும், என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணலாம், நிறை பை மூலக்கூறு நிறை, நிறை பை மூலக்கூறு நிறை. நிறை எவ்வளவு கொடுத்துருக்காங்க கேள்வியில், 45 கிராம் கொடுத்துருக்காங்க. மூலக்கூறு நிறை
C6H12O6னா அதனுடைய மூலக்கூறு நிறை. மூலக்கூறு நிறை எப்படி கண்டுபிடிப்போம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். மூலக்கூறு நிறை கண்டுபிடிக்கிறது C6H12O6, அதாவது இதனுடைய அணு நிறையே என்ன பண்ணணும், கூட்ட வேண்டும். எத்தனை அணு நிறை? கார்பனுக்கு அணு நிறை 12, ஹைட்ரஜனுக்கு அணு நிறை 1, ஆக்சிஜனுக்கு அணு நிறை, ஆக்சிஜன் அணு நிறை 16. அப்போ இந்த அணுநிறையை என்ன பண்ணணும், கார்பனுக்கு 12 12 இன்டூ 6, அடுத்து ஹைட்ரஜனுக்கு 12 12 இன்டூ 1, ஆக்சிஜனுக்கு 6 6 இன்டூ 16. இப்படி நம்ம கண்டுபிடிச்சா நமக்கு வந்து குளுக்கோஸின் அணுநிறை எவ்வளோ, மூலக்கூறு நிறை எவ்வளோ கிடைக்குன்னா 180 கிராம் கிடைக்கும். குளுக்கோஸின் மூலக்கூறு நிறை 180 கிராம் பர் மோல் கிடைக்கும். இப்போ நமக்கு என்ன பண்ணலாம், நம்பர் ஆஃப் மோல்ஸ் கண்டுபிடிக்கிறேன், மோல்களின் எண்ணிக்கை கண்டுபிடிக்கலாம். மோல்களின் எண்ணிக்கை சமம், மோல்களின் எண்ணிக்கை ஈக்குவல் டு மாஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, வெயிட்டு நமக்கு 45 டிவைடட் பை 180. இப்போ நமக்கு என்ன கிடைக்கும், மோல்களின் எண்ணிக்கை கிடைக்கும். அப்போ மோல்கள் எண்ணிக்கை, அதாவது நமக்கு என்ன வேணும், மோலாலிட்டி வேணும். மோலாலிட்டினானது மோல்களின் எண்ணிக்கை பை கரைப்பொருளின் நிறை. மோல்கள் எண்ணிக்கை நம்ம அதில் கண்டுபிடிச்சா அதை வந்து எதோட டிவைட் பண்ணணும், 45 பை 45 கிராம் பை 180, 180 டிவைடட் பை ஏதோ டிவைட் பண்ணோம் 2 இன் கிலோகிராம். கிலோகிராமில் 2னா கிராமில் எப்படி போடணும், இன்டூ 1000. ஓகே, நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் தான் என்னது, மோலாலிட்டி. அதே மாதிரி 22 பாருங்கள், தேக்கி வைத்திருத்தல் காரணி என்றால் என்ன. 23, எத்திலினை குளிர்ந்த காரம் அல்லது பொட்டாசிய பெர்மாங்கனேட்டுடன் வினைப்படுத்தும் மூலம் நிகழ்வதியாது. 24, தூர்ந்து போதல் என்றால் என்ன. இவ்வளோ தான் 2 மார்க் கொஸ்டின். 3 மார்க் கொஸ்டின் பாருங்கள், ஹூன் விதியை கூறு. 25 26, ஸ்காண்டியம் ஃபோரஸ் எலக்ட்ரான் மீதான செயலூர் அணுக்கரு மின்சுமையின் மதிப்பினை கணக்கிடுக. 27, லித்தியம் மெக்னீசியம் ஆகியவற்றின் 3 ஒற்றுமைகளை எழுதுக. 28, தன்னிச்சை செயல்முறைகளுக்கான நிபந்தனைகள் யாவை. 29, சவ்வூடு பரவல் அழுத்தத்திலிருந்து மோலார் நிறை எவ்வாறு கணக்கிடுவாய். கேள்வி எண் 30, பிஹெச்சி எவ்வாறு தயாரிக்கப்படுகிறது, அதன் பயன் யாது. 31, சான்மியர் வினையை பற்றி குறிப்புரைக. 32, அல்கைன்களின் அமிலத்தன்மைக்கு ஒரு உதாரணம் எடுத்துக்காட்டு தருக. 33, துகள் மாசுபடுத்துகளை குறிக்கும் உத்திகளை கூறுக. 5 மார்க் கொஸ்டின் பாருங்கள், கொஸ்டின் நம்பர் 34A. இது வந்து நமக்கு வந்து 76.56 கிராம் கார்பன் பர்சன்டேஜ் கார்பன், 6.38% ஹைட்ரஜன், மீதி சதவீதம் ஆக்சிஜனை கொண்ட சேர்மத்தின் எளிய விகித வாய்ப்பாடு, மூலக்கூறு வாய்ப்பாடு ஆகியவற்றை காண்க. சேர்மத்தின் ஆவி அழுத்தம் 47. இரண்டாவது பார்ட்டில் வந்து H2SO4 சமான நிறைய கணக்கிடுக. அடுத்து வந்து பி பாருங்கள், மூளைவிட்ட தொடர்பினை விவரி. பீல 1, பீல 2, அணுவின் குவாண்டம் இயக்கவில் மாதிரியின் முக்கிய கூறுகள் யாவை. 35, ஏ குஸ்டின், பாராஹைட்ரனை எவ்வாறு ஆர்த்தோஹைட்ரனாக மாற்றுவாய். இரண்டாவது கேள்வி, பின்வரும் சமன்பாடுகளை பூர்த்தி செய்த. KMnO4+H2O2 2, CrCl3+H2O2 3, CaO+H2O. இரண்டாவது கேள்வி, வாண்டர்வால்ஸ் மாறுகளை கொண்டு நிலைமாறு மாறுகளின் மதிப்பை விவரி. 36A, வெப்ப இயக்கவியல் விதியின் இரண்டாம் வெப்ப இயக்கவியல் இரண்டாம் விதியின் பல்வேறு கூற்றுகளை எழுதுக. பி வந்து குஸ்டின் ஒரு ப்ராப்ளம் கேட்டிருக்காங்க, ஸ்ட்ரான்சியம் கார்பனேட் கிவ்ஸ் ஸ்ட்ரான்சியம் ஆக்சைடு பிளஸ் கார்பன் டை ஆக்சைடு என்ற வினையில் 1002 கெல்வினில் சமநிலை மாறலின் மதிப்பு KPS2.2×10⁻⁴ வினைக்கான கேசி மதிப்பினை கணக்கிடுக. இரண்டாவது கேள்வி பாருங்கள், நிறை தாக்க விதியினை வரையறு. கேள்வி எண் 37, A1, அசட்டிலின் மூலக்கூறில் காணப்படும் இனக்கிழப்பை விவரி. 2, பின்வரவனவற்றில் லூயி வடிவமைப்பை வரைக. ஏ, டைநைட்ரஜன் பென்டாக்சைடு சல்ஃபர் ட்ரை ஆக்சைடு. டைநைட்ரஜன் பென்டாக்சைடானது N2O5, இதனுடைய எலக்ட்ரான் டாட் ஸ்ட்ரக்சர் வரையணும், சல்ஃபர் ட்ரை ஆக்சைடு. தென் பி பாருங்கள், படிவரிசை சேர்மங்கள் பற்றி குறிப்புரைக. பியில் இரண்டாவது கேள்வி, காரியஸ் முறையில் 0.24 கிராம் கரிம சேர்மம் 0.287 கிராம் சில்வர் குளோரைடை தருகிறது. அச்சேர்மத்தில் உள்ள குளோரின் சதவீதத்தை காண்க. 38, ஏ பாருங்கள், C3H6A என்ற ஹைட்ரோ கார்பன் HBRடன் வினை புரிந்து பியை தருகிறது. பி, நீர்த்த KOHடன் வினை குறிந்து C3H5O என்ற மூலக்கூறு வாய்ப்பருடைய சியை தருகிறது. ஏ, பி மற்றும் சியை கண்டறிக, வினைகளை விளக்குக. அடுத்த கொஸ்டின் பாருங்கள்,
பின்வருவனவற்றை பற்றி குறிப்புரைக. ஏ டார்சன் முறை, பி ஃப்ரிடல் கிராஃப்ட் ஆசிலேட்டம், இரண்டாவது கேள்வி எஸ்என் ஒன் வினை வழிமுறையை விளக்கு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.